ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நம்ம இன்னைக்கு கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து உப்பு கலந்துக்கலாம். சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா வந்து மாவை இழுத்து இழுத்து பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நம்ம முதல்ல சேர்க்கவே இல்லை, சேர்க்கக்கூடாது. உள்ளே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். லைட் பிசு பிசுன்னு இருக்கும், ஆனால் வந்து நம்ம பிசை பிசைய சாஃப்டாக வந்துடும். இது வந்து நல்லா கலந்தாச்சு எண்ணெய் ஊற்றி. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு திருப்பியும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு காயக்கூடாது நல்லா. அதுக்கப்புறம் ஒரு துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம விரிச்சிடலாம். ஒரு தட்டு எடுத்து அது மேலே எண்ணெய் தடவி நல்லா விரிச்சிடலாம். இது வந்து நல்லா லேயர் லேயராக வர்றதுக்காக கத்தி வச்சு லைட்டாக டச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து லேயர் லேயராக வரும். கடையிலலாம் வந்து நல்லா தூக்கி அடித்து இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு அப்படி பண்ண முடியாதனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுவும் நல்லாயிருக்கும். உருட்டி எடுத்துடலாம். சுற்றி வந்து நல்லா சுற்றி வச்சிடலாம். சுற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். லைட்டாக மேலே எண்ணெய் தடவி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒன்றுன்னா விரித்து எடுத்து கல் மேலே போட்டு எடுத்துடலாம். நல்லா விரிச்சிக்கலாம். அப்பப்போ எண்ணெய் தடவிங்க, அப்போ தான் நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கும். கல் நல்லா சூடாகிடுச்சு. தோசைக்கல் மேலே சேர்த்துடலாம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணி அது மேலே நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் வந்துடுச்சு, அடுத்த பக்கம் வந்து திருப்பி போடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பரோட்டா ரெடி ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து 2-3 பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. 2-3 சேர்ந்து தான் நம்ம வந்து 2 கையையும் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக வருதுன்ட்டு. நம்ம கோதுமை பரோட்டா வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதோடு வந்து வெஜ் குருமா சிக்கன் சாதம்லாம் சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். கோதுமை பரோட்டா வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆச்சி ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.